பேசி தமிழா பேசு குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பிரிவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ்ல பணியாற்றி அனுபவம் கொண்டவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது எப்படிப்பட்ட மது ஏன்னா நம்முடைய சட்டசபையிலேயே ஒரு மூத்த அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுவில் கிக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மது பற்றின டிஸ்கஷன் மது விலக்கு பற்றின டிஸ்கஷன் இங்கே சரியான மது விற்கப்படுதா இங்கே விற்கப்படக்கூடிய மதுவினுடைய தரம் எப்படிப்பட்டது இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல உலகெங்கிலும் இந்த மதுவை எப்படி பார்க்குறாங்க இந்த மது என்பது எப்படி உருவாக்கப்படுது இதில் இருக்கக்கூடிய பல நுணுக்கமான விஷயங்கள் பற்றி நம்முடன் பேசுவதற்காக வந்திருக்கிறார் திரு ஆர் எல் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சைல்டுகுட் ட்ரீம் இருக்கும்ல இந்த ப்ரொஃபஷன் போனோம் அந்த ப்ரொஃபஷன் போகணுன்னு கண்டிப்பாக இந்த ப்ரூவரிஸ் அண்ட் டிஸ்டிலரீஸில் போகணுன்னு உங்களுக்கு ஒரு சிறு வயது கனவு இருந்திருக்காது என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஹவு யூ லேண்டட் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசில் இதெல்லாம் ட்ரீம் நான் அப்போ வந்து ப்ரொஹிபிஷன் ஓகே ஓகே ஐ ஸ்டார்ட் கெட்டிங் டூ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கம்பெனியில் வேலை பார்த்தேன் இந்த ஹர்பர்ட் ஒரு கம்பெனி விஜய் மலையோட கம்பெனி யூபி குரூப்போட ஏரியா அது ஓகே அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிட்டர்ஜென்ட் ஃபேம் அதுதான் ஆரம்பிச்சது லைஃப் ஐ வாஸ் ஆல்சோ இன் அ ஃபார்மசுட்டிக்ஸ் சரி இதில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தென் ஐ அப்ளைட் ஐ காட் செலெக்டெட் அப்போ வந்து தமிழ்நாட்டில் ப்ரொகுபிஷன் இருந்தது பட் இந்த செவன்ட்டி நைன் நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்போ வந்து வெரி லிமிட்டட் அவைலபிலிட்டி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க ரெண்டு மூணு ரீடெயில் ஷாப் செவன்ட்டி நைனில் இப்போ எம்ஜிஆருடைய ஆட்சிக்கால செவன்ட்டி நைன் யாய் யா எ செவென்டி ஃபோர் டூ ஆர் தான் செவன்ட்டி ஃபோர் அப்போ வந்து ரெண்டு மூணு ரீடெயில் ஸ்டோர்ஸ் இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒன்று அப்புறம் கீழ்பாக்கில் ஒன்று இது மாதிரி தான் இருந்தது இப்போ பர்மிட் சிஸ்டம் எல்லாமே அப்போ என்னோட கம்பெனி ஹெர்பர்ட்ஸன்ஸுங்கிறது வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஜான்ஸ் க்வாஷஸ் டிப்பீஸ்ங்கிற ப்ராண்டில் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஸ்லோவாக வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க நான் இப்போ சேலம் பேஸ்ட் வந்தேன் சேலத்தில் பொன்னி சூப்பர் மார்க்கெட்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க அரசினுடைய சூப்பர் மார்க்கெட் ஆமாம் கவர்மெண்ட் எல்லாமே சூப்பர் மார்க்கெட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த சிந்தாமணி சிந்தாமணி அந்த மாதிரிக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தாங்க ஓகே அப்பவும் வந்து பர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட பர்மிட் அப்ளை பண்ணலாம் நிறைய நிறையா பர்மிட் வர ஆரம்பிச்சது அப்போ தான் எங்கள் கம்பெனியும் வந்து இல்லை நம்மள்கிட்ட வந்து பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம வெளியூரில்லாம் வைக்கிறோம் வெளிநா வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவோம் அது நம்ம ஒரே கண்ட்ரி தான் ஆனால் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரதுக்கே அது இம்போர்ட் தான் அது அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பர்மிட் வாங்கி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இந்த ரெண்டு மூணு கம்பெனியில் கொடுத்து அப்புறம் அவங்க வந்து இவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் அப்போ பர்மிட் வச்சுட்டு எல்லாரும் வருவாங்க அதுக்குன்னு செப்பரேட்டாக கவுண்டர் வச்சுருந்தாங்க அதில் தான் விற்பனையாகும் அவ்வளோ நிறையா இப்போ சேல்ஸ் கிடையாது ரொம்ப கம்மி தான் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு தான் வாங்குவோம் ஸ்லோலி இட் ஸ்டார்டட் கோயிங் அப் அப்போ எங்களோட ப்ராண்ட் வந்து நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருந்து பேக் பேப்பர்ங்கிற மாதிரி பிராண்ட்லாம் ஐ டோன்ட் ஒன் டு மேக் இட் ஆஸ் அ கேம்பெயின் மாதிரி நல்ல பிராண்டாக இருந்தது நாங்களும் யூபி குரூப் தான் ஸோ ஸ்லோவாக அது வந்து டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து ப்ரைவேட் ஹோல்சேல் கொடுத்தாங்க அப்போ ப்ரைவேட் ரீட்டெயில் வர ஆரமித்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் ரீட்டெயிலர் வந்தாங்க சூப்பர் மார்க்கெட் இருந்தது வந்து இருந்தது அப்போ ரீட்டெய்லர்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன்னாக வந்து நீங்கள் கேட்குற ப்ராண்டை அவங்க அவங்கள்கிட்ட கிடைக்கும் பெரிய கடைங்க வச்சுருந்தாங்க நல்ல லைட்டிங்லாம் வச்சு நல்ல நல்ல நார்மல் ரீட்டெயில் ஷாப்ஸ் நம்ம ஒரு நீலகிரிஸ் போகிறவங்க அந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து லிக்கர் ஸ்டார்ட்டட் கெட்டிங் இன் டு மோர் அண்ட் மோர் கன்சியூமர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படி சொல்லலாம் ஓகே இதெல்லாம் எண்பதுகளில் ஆமாம் எண்பதுகளில் அதாவது நான் சொல்கிறது வந்து செவன்ட்டி நைன் எயிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ இந்த மாதிரியாச்சு அண்ட் தென் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹோல்சேல் எடுத்துக்கிட்டாங்க ரீட்டெயில் அப்பவும் வந்து ப்ரைவேட் தான் கவர்மெண்ட் வந்து ஹோல்சேல் வந்துவிட்டு டாஸ்மேக் அப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்போ ஆரம்பித்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் போட் கிளப்பில் வந்து ஹெட் ஆஃபீஸ் அவங்களுக்கு மிஸ்டர் எஸ்ஆர் கற்பண்ணன் ஃபஸ்ட் எம்டி ஆஃப் டாஸ்மாக் அப்போ தான் அவங்க வந்து ஒன்லி ஹோல்சேல் தான் அப்போ ஹோல்சேல் மட்டும் அவங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லோக்கலாக வந்து அவங்க லைசன்ஸ் கொடுத்தாங்க ஒரு அஞ்சாறு கம்பெனிக்கு பாட்டிலிங் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அப்படியே ஸ்லோவாக அது பில்டப் ஆச்சு அண்ட் தென் ஐ திங்க் டூ தௌசண்ட் அப்போலாம் ரீட்டெயில் ப்ரைவேட் தான் கவர்மெண்ட் டுக் ஓவர் த ரீட்டெயில் ஆல்சோ ஓகே அது வரைக்கும் பிரைவேட் தான் அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்மேக்ங்கிற நேம் பாப்புலர் ஆச்சு ஏன்னா முன்னாடியெலாம் ஏழியர் வந்து டாஸ்மேக்னால் யாருக்குமே தெரியாது ஹோல்சேல் தானே அவங்க ஒவ்வொரு ஊர்லையும் டெப்போ வச்சுப்பாங்க ரீட்டெயிலர் போய் அங்கே டெப்போவில் போய் வாங்கிட்டு வருவாங்க டாஸ் வந்து ஹோல்சேலுங்கிறது ரீட்டெயிலருக்கு தான் தெரியும் கன்சூமருக்கு தெரியாது டாஸ்மேக்னால் என்னென்னு கன்சூமரை பொறுத்த வரைக்கும் ராஜா ஒயின்ஸ் எக்ஸ் ஒயின்ஸ் ஒன் ஒன்ஸ் பேர்கள் வெவ்வேறு பேர்கள் இருந்தது எல்லாமே பிராண்டி ஷாப்பு தான் சொல்லுவாங்க ஒயின் ஷாப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டுக் ஓவர் அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே டாஸ்மக் ரீட்டெயில் ஆச்சு

அல்மோஸ்ட் அவருடைய மறைவு வரைக்கும் அவரை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு பக்கம் நிறைய ஏழைகளுக்கு செய்தார் ஒரு பாராட்டுகள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் சாராய ஆலைகளையும் அதிகமாக திறந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இட்ஸ் இட் ட்ரூ லைக் அவருடைய பீரியட்ல தான் தமிழ்நாட்டில் வந்து சாராய ஆலைகளை நடத்துவதற்கான அனுமதிகள் கரெக்ட் தான் அவர் தான் வந்து முதல் முதல் ஒரு அஞ்சாறு பிளான்ட் லைசன்ஸ் வந்து ஏன்னா என்ன ஆச்சுன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருந்தா கூட கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஸ்டார்டட் கோயிங் அப் ஓகே அண்ட் தமிழ்நாட்டில் அதோட இம்பேக்ட் இருந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்டில் போய் பாண்டிச்சேரியில் போய் காரைக்காலில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே பாண்டிச்சேரி வாஸ் வெரி வெரி சீப் ஓகே வெரி வெரி சீப் பாண்டிச்சேரி அப்போ எல்லோரும் போயிட்டு அங்கேயிருந்து வரும்போதே வந்து யூ டென் டூ அதாவது ஒரு வாரத்தில் குடிக்காத ஒரே நாளில் குடிக்கணும்னா எப்படி குடிக்கிறது அந்த மாதிரி வருவாங்க ஸோ அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க அப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ரெவென்யூ போகுது நீங்கள் லோக்கலாகவே பண்ணலாமே அப்போ வந்து கேட்டுருப்பார் அவர் நம்ம லோக்கலாக பண்ணால் வெளியிலேருந்து கொண்டு வந்து அதான் தகராறு ஆகிடாது அப்படின்னு நம்ம லோக்கலாகவே பண்ணிக்கலாமே நீங்கள் இப்போ யார்க்கலாம் இதில் மேனுஃபேக்சரிங் கேபபிலிட்டியிருக்கும் அவங்க லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மை அசம்ஷன் அப்போ தான் வந்து இந்த பாட்லிங் பிளான்ட் லைசன்ஸ்னு கொடுத்தாங்க அதாவது ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுத்தாங்க பாலாஜி டிஸ்டரிஸ் எம்பிடிஎல் சாஃபில் அது மாதிரி ஒரு சிவா டிஸ்டரிஸ் அவங்களுக்குலாம் லைசன்ஸ் வந்தது அப்போ தான் அந்த பீரியடில் வந்தது அப்போ ஆரம்பித்த போது கூட அவ்வளோ சேல்ஸ் கிடையாது ஒரு இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லேக் ஐஎம்எஃப்எல் ரெண்டு பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்று வந்து இந்தியன் மேட் ஃபாரின் இருக்க அது வந்து ஸ்பிரிட்ஸ் இன்னொன்று வந்து பியர் ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து ஐஎம்எஃப்எல் சேல் வந்து ப்ராபிளி எ மந்த்து ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் அதுக்கு மேலே கிடையாது இட் ஸ்டார்டட் க்ரோயிங் அப் கன்சம்ஷன் ஸ்டார்டட் க்ரோயிங் அப் அதனால சேல்ஸும் நிறையாச்சு இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து மது விலக்கு பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்தது மதுவை வந்து கம்ப்ளீட்டாக ப்ராஹிபிட் பண்ணணுங்கிற ஒரு அவர் வந்த போது பண்ணார் ஓகே வந்த போது ப்ரோஹிபிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாரு ஏன்னா ஐ யூஸ் டு பி பேஸ்ட் அ டிச்சி ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஐ ஹேட் கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து தே யூஸ் டூ இந்த பூட்டில் கேட்ட வாங்கி எப்போது சாப்பிடுவாங்க அவங்க ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடும் போது தே காட் காட் இட் வாஸ்

அதுல இருந்து நிறைய யூனிட் வந்து பிசினஸ் எப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒன்னு வேற வேற ரீசன் தெரிஞ்ச இதே ஒட்டி நடந்த இன்னொரு விஷயம் பொதுவா சொல்லுவாங்க என்னன்னா சட்டசபையில் அதாவது காமராஜர் வந்து மது இல்லாம வச்சிருந்தாரு கருணாநிதி வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வரானவர் அவர்தான் ஓபனர் பண்ணாரு அதுக்கு அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதை அது இன்னுமும் சொல்லுவாங்க என்னன்னா சுற்றி வந்து பற்றி எறியக்கூடிய ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கற்பூரம் மாதிரியான தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியல வி ஆர் லூசிங் அவர் ரெவன்யூ அண்ட் அஸ் வெல் அஸ் மற்ற ஊர்களிலிருந்து மதுவரு கள்ளச்சாரம் எம் பேருக்கு எடுத்து ஓடுதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு பட் அவரே தான் திரும்ப வந்து பேனும் பண்ணாரு அவரே தான் அவர் பேன் பண்ண பிறகு எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் வரும்போது ப்ரொஹிஷன்ல இருந்தது திரும்ப எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்சாருங்கிறது இதனுடைய டைம் லைஃப் அதான் அதான் டைம் லைப் பட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்கள் அனைவருக்குமே இவர்களுக்கு முன்பாக இருந்தவர்களுக்குமே இதை வந்து ப்ராஹிபிட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கு அதற்கான முன்னுதாரணங்கள் இந்தியா முழுக்க இருந்துதான் மற்ற மாநிலங்களிலும் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே வந்து இப்ப சொல்றது வந்து குஜராத் ஸ்டில் நோ ஸ்டில் ஈவன் டுடே சி ஒரு ஒரு இடத்துல ப்ரோஹிபிஷன் இருந்ததுன்னா த அக்சஸபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்றோம் ஒன்னு அவைலபிலிட்டி இன்னொன்னு அக்சஸபிலிட்டி அவைலபிலிட்டிங்கிறது நீங்க இப்ப வந்து வேளச்சேரியில இருக்கீங்க உங்களுக்கு வந்து பக்கத்திலே இருந்ததுன்னா அது அவைலபிலிட்டி உங்கள் நீங்கள் வேலை சேரிலேருந்து தாம்பரத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அக்சஸபிலிட்டி அவ்வளோ கிடையாது அவைலபிலிட்டி இருக்குது அக்சஸபிலிட்டி வந்து கிடையாது நீங்கள் போனால் அதுக்காக ஒரு ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அக்சஸபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி தே மேட் இட் சிம்பிளர் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன் வந்து இப்போ இப்போ குஜராத்தில் வந்து தேர் இஸ் அவைலபிள் பட் தட்ஸ் பூட் லக்கிங் நாட் அலவுட் பை த கவர்மெண்ட் யாராவது சாப்பிடுவாங்க எங்கேயோ கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றாங்க அது அஃபென்ஸ் தான் அது யூ கேன் ஹாவ் அ பர்மிட் அண்ட் ட்ரிங் தட்ஸ் டிஃப்ரெண்ட் அதனால நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணுவோம் குஜராத் இஸ் ஸ்டில் ப்ரோஹிபிட்டட் தேர் இஸ் நோ அஃபிஷியல் ரெவின்யூ ஆன் ஆல்கஹால் இன் குஜ் அண்ட் பக்கத்து ஸ்டேட்லேருந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கெல்லாம் வரலாம் ஏன்னா தமன் வந்து ஓப்பன் தமன்லேருந்து குஜராத் வந்து பார்டர் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் யாராக போயிட்டு வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்லாம் அது இருக்குது நாகாலாண்ட் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஓகே முன்னாடி இருந்தது தே ப்ரோஹிபட் பிகார் பீகார் ஆஃப் லைட் ஆமாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி வென் நிதேஷ்குமார் குமார் கே இன் இ செகண்ட் டேர்ம் இஸ் ப்ரோஹிபன் இன்றைக்கும் பிகாரில் வந்து சப்போஸ் யூ கோ பிகார் இப்போ உங்களுக்கு தெரியாது இங்கே கையில் ரெண்டு பாட்டில் எடுத்து போனீங்கன்னா பிடிச்சாங்கன்னா இட்ஸ் எ நான் பெயிலபிள் அரெஸ்ட் அண்ட் யூ வில் பி புட் பிஹைண்ட் பார்ஸ் ஓகே வெரி ஸ்ட்ரிக்ட் தேர் அண்டு அவர் கூட சொன்னார் யாராவது கல்லசாரை சாப்பிட்டு அது நான் ப்ரொஹிபன் கட்டிலே ஏன் வந்து குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் உங்களுக்குலாம் காம்பென்சேஷன்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பட் தட் டசன் மீன் பீப்புள் டோன்ட் ட்ரிங்க் பட் கம்மியாகும் அதுதான் ஃபேக்ட் ஒரு இடத்துல ப்ரொஹிபிஷன்னா நீங்கள் பயந்தானே குடிக்கணும் ஓப்பனாக குடிக்க முடியாது பட் என்ன ஆகுதுனிங்கன்னா இது வந்து ஆஸ் அண்ட் மென் த கவர்மெண்ட் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் மச் மோர் த அவைலபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டின்னு சொல்கிறோம்ல அது நிறைய ஆயிடுச்சு அதனால் கன்சியூமரோட முன்னாடி டபுன்னு சொல்லுவோம் அது குடிக்கிறது ஐயோ இப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி குடிக்கிறாங்க அவ்வளோ அது ஒரு ஒரு மாற்றம் ஆகி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா பொதுவாக ஒரு விமர்சனமாக என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் நடத்த வேண்டியது வந்து மருத்துவமனைகள் நடத்தணும் ஸ்கூல்ஸ் நடத்தணும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துறதை விட்டுட்டு ஒரு டாஸ்மாக் மூலமாக மது விற்கிறத அரசாங்கம் நடத்துறது ஒரு டார்கெட் வச்சு விற்கிறது இதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா எப்போ வந்து டாஸ்மாக் மூலமாக நேரடியாகவே நேரடியாவே ரீட்டை கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அதுல அரசாங்கம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது இன்னொரு பக்கம் மது இருக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அது வந்து ஒரு ஸ்டேட்டே ரன் பண்றதுக்கு மிஷினரியோட ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனிங்கே அதுதான் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இஸ் இட் ட்ரூ லைக் அதோட மார்க்கெட் அவ்வளோ பெருசு அது வந்து கவர்மெண்ட் அவ்வளோ ரெவன்யூ பண்றதுனால மட்டும் தான் அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே கவர்மெண்ட் கேரளாவில் கர்நாடகாவில் தான் கவர்மெண்ட் ஓகே இஸ் இன் பிரைவேட் ஆந்திராவில் ஹோல்சேல் வாஸ் கவர்மெண்ட் ரீட்டைல் வாஸ் பிரைவேட் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க தெலுங்கானாவில் ஹோல்சேல் இஸ் கவர்மெண்ட் ரீட்டெயில் இஸ் பிரைவேட் இது வந்து சவுத்தில் இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நத்திங் இஸ் கவர்மெண்ட் ஓன்லி ரெகுலேஷன் இஸ் பை கவர்மெண்ட் கோவால நத்திங் இஸ் கவர்மெண்ட் ஓன்லி ரெகுலேஷன் மகாராஷ்டிராவில் நத்திங் இஸ் கவர்மெண்ட் ஓன்லி கவர்மெண்ட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஆல்கஹா ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது அந்த மாதிரி எக்ஸாம் எம்பியில் ஹோல்சேல் இஸ் கவர்மெண்ட் ரீட்டேல் இஸ் பை பிரைவேட் சட்டீஸ்கர் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பை கவர்மெண்ட் டெல்லியில் ரீட்டைல் பை கார்பரேஷன்ஸ் ஓகே அது பெரிய கான்ட்ரவர்ஸி அது கெட்டிங் டூ ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு மாதிரி பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆல்கஹால் கிவ்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூ என்கிட்ட பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பொலிட்டீஷியன்ஸ் இன் தமிழ்நாடு ஆல் த பொலிட்டிஷியன்ஸ் எவ்ரிவேர் என்னோட ஒப்பீனியன் வந்து கவர்மெண்ட் ஷுட் நாட் ரன் லிக்கர் பிஸ்னஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த யூ யூ அப்ரிஷியேட் தோடல் விச்

கை எங்க போகுது எடுத்து கொடுத்துருவாங்க ஓகே சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது அதாவது இன்னைக்கு தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பதினோரு டிஸ்டிலரிஸ் அண்ட் பிரிவரிஸ் ஒரு ஆறு ஏழு பேருக்கான பெர்மிஷன் இவங்க கிட்டே இருந்தா சப்ளையர்ஸா இவங்க தான் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க ஸோ இவர்கள் தான் திரும்ப திரும்ப ப்ரொடக்ஷன் பண்றாங்க இவங்க தான் பாட்டிலிங் பண்றாங்க இவங்க தான் சப்ளை பண்றாங்க இந்த சப்ளையர்ஸ் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் மாறுறதும் கிடையாது ஈவன் தோ அந்த நிறுவனத்தை உள்ள எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம் அந்த நிறுவனத்தை நடத்துபவர்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் பண்டவர்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இந்த கேள்வி வந்து எதனால வருதுன்னா மற்ற மாநிலங்கள்லேயும் இதே மாதிரி டிஸ்லரிஸ் அண்ட் ப்ரீவரிஸ் ரன் பண்றவங்க பொலிட்டிகள் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களா இருக்காங்களா அல்லது அவங்க வேறொரு தொழில் சார்ந்தவங்களா இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் பின்புலம் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நடத்துனாங்களா அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ தமிழ்நாடு நீங்கள் ஐ டோன்ட் வாட் அ நேம் பட் ஒரு இல்லை ஓவரால் முன்னாடி வந்து ஸ்டார்டட் பொலிட்டிக்கல் பின்புலவெலாம் கிடையாது அவங்களுக்குலாம் ஒன்றா ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க அவங்க பொலிட்டீஷியனாக இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பாட்டிலிங் பிளான்ட் இருக்குது ஒன்றா ஒரு பத்து பேர் வேணால் பொலிட்டிக்கலி அலைன்டாக இருப்பாங்க பட் நாட் அ பொலிட்டீஷியன் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிராண்ட் விற்குதா நான் ஆர்டர் தரேன் அவங்களோட பாலிசி எப்படின்னீங்கன்னா இப்போ நான் அவங்க வந்து ஒரு ஆர்டர் உங்கள் கம்பெனிலேருந்து வாங்குறாங்க நீங்கள் வந்து ஒரு நூறு கேஸ் அப்ளை பண்ணுறீங்க அந்த நூறு கேஸ் விற்றப்புறந்தான் உங்களுக்கு காசு வரும் அந்த நூறு கேஸ் விற்கலை அது தொண்ணூறு ஆச்சுன்னா யோ டு பே டெமரேஜஸ் இங்கே தமிழ்நாடு உண்டு உங்கள் ப்ராடக்ட் விற்கலை டாஸ்மாகில் இருக்குது ரீட்டைல இருக்குதுன்னா நீங்கள் டெமரேஜ் கொடுக்கணும் பட் இங்கே எப்படினிங்கன்னா இது வந்து ஒரு பத்து பையனோ ஒரு இருக்கிறதுனால கன்சியூமரோட சாய்ஸ் கம்மிங்க ஓகே அங்கே வந்து கன்சியூமருக்கு நிறையா சாய்ஸ் இருக்குது நீங்கள் யூ கேன் டிசைட் வாட் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் இங்கே கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான் த ஃபோர்ஸ்டா இங்கே இவ்வளவுதான் இருக்கு இருக்கதுல உன்னை நீங்க எடுத்துக்குறீங்க அது ஒரு அது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் ஐட்ச அவ்வளவுதான் ஓகே அதே மாதிரி மற்ற தொழில்கள் தொடங்குறதுல புதியவர்கள் வரதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ப்ரூரீஸ் அண்ட் டிஸ்டிலரீஸ்ல நுழைனும் நினைக்கிறவங்களுக்கு இருக்குது. தெற்கத்துலயே சிக்கல் உள்ளங்க. எப்படி நீங்கனா இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்ப நீங்க ஆந்திரால போய் நான் வந்து ஒரு பாட்டலிங் பிளான்ட் போனா கிடைக்காது அவ்வளவு ஈஸியாலாம். ம்ம் கர்நாடகாவில் என்ன காரணம் ஏன்னா கவர்மெண்ட் வாட்ஸ் டு கண்ட்ரோல் எதுக்கு இன்னொரு ஆள் வரணும் இங்கே இருக்கா என்னோட சேல்ஸ் வந்து பர் மந்த் இவ்வளோ எக்ஸ் இதில் எனக்கு வந்து ஒய் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் சப்ளைங் அதுவே எனக்கு பொறுமை எதுக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடாது கரெக்ட் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஏன்ப்பா இந்த கடையில் இந்த ஸ்ட்ரீட்டில் பத்து மளிகை கடை இருக்கீங்கன்னே பையனு அது கவர்மெண்ட் சேர்ந்து வச்சுக்கோப்பா யார் வேணா நல்லா விற்கிறவங்க போயிச்சுக்க போகிறான்னு சொல்ல போகிறாங்க அது ஏன் இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க லிக்கர்லன்னு தெரில அது வந்து என்னென்னா நம்ம சொல்லுவோம் எஸ்டாப்ளிஷ் ப்ராக்டிசஸ் அதில் எதுக்கு நம்ம பிரேக் பண்ணணும் விட்டுருங்க அப்படியே அது எஸ்டாப்ளிஷ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு விட்டுருவாங்க பட் அது மாறணும் என்னை பொறுத்த வரைக்கும் அது மாறணும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா சார் ஓப்பன் அப் ப்ளீஸ் எல்லாரையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்க அப்போ என்ன ஆகும்னா கன்சியூமர் கெட் அ பெட்டர் சாய்ஸ் நான் வந்து குவாலிட்டிக்குள்ளே போகலை கன்சூமர் கேட்ட நீங்கள் ஒன்று சாப்பிட்றீங்க என்னிங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சதோ சாப்பிடுவீங்க நான் வந்து ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா சரிடா எதோ சாப்பிட்ணுன்னு சாப்பிடுவீங்க நான் ஆம் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் ஆல்கஹால் பற்றி மட்டும் இல்லை கன்சூமர்ஸ் ஷுட் பி கிவன் சாய்ஸ் ஆஃப் வாட் தேட் அதுதான் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு தமிழ்நாட்டில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை நீங்கள் இப்போ குவாலிட்டி பற்றி பேசலன்னு சொன்னீங்க பட் இருந்தாலும் குவாலிட்டிங்கிறது ஒரு டிஸ்கஷனாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு பொதுவான ஒரு அபிப்பிராயமே என்னன்னா சமூக வலைதளங்களில் வந்து எழுதுறவங்களாக இருக்கட்டும் அல்லது இது தொடர்பாக பேசக்கூடிய அந்த மது விளக்கு பற்றி அல்லது இந்த மது கடுமையாகிறவங்களை பற்றி பேசக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லேருந்து எல்லோரும் சொல்கிறது தமிழ்நாட்டில் விற்கிறது ப்ராப்பர் ஆல்கஹால் இல்லை அது வந்து எரிசாராயத்தை விற்கிறாங்க குடிச்சிட்டு எல்லாரும் குடல் வந்து போய் சாகிறாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படி இப்படின்னு லிவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது டு யூ திங்க் லைக் ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தென் தமிழ்நாடு முழுக்க அல்லது தென்னிந்தியா முழுக்க இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மது வகை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு குவாலிட்டியில் ஆந்திராவுக்கு ஒரு குவாலிட்டியில் பாண்டிச்சேரிக்கு ஒரு குவாலிட்டியிலன்னு சப்ளை பண்ண முடியுமா இஸ் இட் பாசிபிள் நாட் பாசிபிள் ஓகே நாட் பாசிபிள் இது வந்து நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு ஆல்கஹால் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது ஓகே அது நீங்கள் தமிழ்நாட்டில் ப்ரா பண்ணாலும் சரி கர்நாடகாவில் பண்ணாலும் சரி பாண்டிச்சேரியில் எந்த எந்த ஸ்டேட்டில் போய் நீங்கள் பண்ணாலும் அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆல்கஹாலோட பிரைமரி ரா மெட்டீரியல் நம்ம சொல்கிறது வந்து மொலாசஸ்லேருந்து வருது கிரெயின்லேருந்து வருது தான் நம்ம ஸ்பிரிட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதை மீன் ஸ்பிரிட் அந்த பேசிக்லேருந்து மொலாசஸ்லேருந்து வர ஸ்பிரிட் ஃபஸ்ட்டு கட் வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம் அதுதான் நீங்கள் சொல்கிற எரிசாராயம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சென்ட் யாருமே வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறதில்ல ஸ்பிரிட்டில் அந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டை மறுபடியும் ரீடிஸ்டில் பண்ணி அது வர ஸ்பிரிட்டுக்கு பேர் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் அதாவது அதுக்கு வந்து கேரக்டர்லெஸ் ஆல்கஹால் புரியுதுங்களா இது வரைக்கும் அது வந்து நீங்கள் மொலாசஸ்லேருந்து எடுக்கலாம் கிரெயின்லேருந்து எடுக்கலாம் எதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த ஆல்கஹாலுக்கு வந்து கேரக்டர் கிடையாது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட் நீங்கள் வந்து அந்த டிஸ்டிலரியிலேருந்து அதோடய சாம்பிளை வந்து நீங்கள் ஃபாரன்சிக் அனுப்பணும் அவங்க அதை செக் பண்ணிவிட்டு ஹியூமன் கன்ஸ்ட்ரப்ஷனாக இல்லையான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் விற்கவே முடியும் பாட்லிங் பிளான்ட்டுக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் டிஸ்ட்ரிலரி வச்சுக்கேன்னு சொல்லுவாங்க டிஸ்டிலரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்லிங் பிளான்ட் டிஸ்டிலரி இஸ் வேர் த ரா மெட்டீரியல் இஸ் ப்ரொடியூஸ்ட் பாட்லிங் பிளான்ட் இஸ் வேர் தி பிளெண்டிங் அண்ட் பாட்லிங் ஹேப்பன்ஸ் அவங்க வந்து ரா மெட்டீரியல் வாங்கி வந்து அதை பிளண்ட் பண்ணி பாட்டில் பண்ணுறாங்க இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒரு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பாட்லிங் பிளான்ட் வச்சுருக்கேன் எனக்கு ஏன்ஏ வாங்குறேன் ஏன்ஏ தான் நான் வாங்க முடியும் ஓகே எக்ஸ்ட்ரா நியூட்ரல் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கால் தான் வாங்க முடியும் அது வாங்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆல்கால் கண்டென்ட் இருக்கும் அதை வாங்கி நான் நீங்கள் வந்து டேங்கரில் சப்ளை பண்ணுவாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கர் அதையும் வச்சுங்க முன்னாள்லாம் வந்து ரொம்ப நாள் மேடம் எம்எஸ் டேங்கர்னு சொல்லி மைல் ஸ்டீல் டேங்கர்னு சொல்லுவோம் இப்போ யாருமே மைல் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறதில்லை எல்லாருமே எஸ்எஸ் டேங்கர் தான் ஏன்னா அதில் தான் வந்து குவாலிட்டி அப்படியே வரும் மைல் ஸ்டீங்கில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எடுக்கப்படுறது எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கரெக்டாக தான் சப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நிறையா யூனிட் வந்து இஎன்ஏ ச ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நான் ஒரு பாட்டிலிங் பிளான்ட் வச்சுக்கேன்னா எனக்கு இஎன்ஏ வரும் அந்த இஎன்ஏ வந்ததுக்கப்புறம் அதோடய சாம்பிளை நான் ட்ராப் பண்ணி ஃபாரன்சிக் அனுப்பணும் அவங்க அதுக்கப்புறம் சர்டிஃபை பண்ணுவாங்க இது ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரெங்க்த்தை கம்மி பண்ணணும் ஏன்னா அலௌட் ஸ்ட்ரென்த் வந்து அக்ராஸ் இந்தியா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் ஆல்கஹால் ஸோ தட்ஸ் மேக்ஸிமம் டேட்ஸ் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்செண்ட் தான் அதுக்கு கீழே இருக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் யூபின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்கள் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அதை வந்து ரெண்டு நாளைக்கு அதை வாட்டரை விட்டு மேரி பண்ணி அதுக்கப்புறம் அதோடய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி நீங்கள் பிராண்டி விஸ்கி ரம் ஜின் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி அதை வந்து ஒரு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அதை மேரிட் பண்ணி அதோட சாம்பிள் எடுத்து மறுபடியும் ஃபாரன்சிக் லேப் அனுப்புவாங்க அது வந்து பிராண்டட் அவங்க ஃபாரன்சிக்கில் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆர் ஃபிட் டூ பாட்டில் அப்படின்னோட ஒவ்வொரு பிளான்ட்லையும் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்க மூலமாக தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் நானாக எடுத்து ஒரு பாட்டில் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அவரோட சிக்னேச்சர்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராசஸ் நான் இங்கே மட்டும் சொல்ல எல்லா ஊர்லேயும் அப்படி தான் ஓகே எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் ஸோ அவங்க பாட்டில் பண்ண சொன்னோன்னே இவங்க பாட்டில் பண்ணி அதுக்கப்புறம் டாஸ்மாக் வருது அதுதான் வந்து இங்கே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து தமிழ்நாட்டில் குவாலிட்டி கம்மியா இல்லை ஏன்னா சட்டசபையில் ஒரு அமைச்சரே வந்து தமிழ்நாட்டு மனுவில் கிக் இல்லை அப்படின்னு அது வந்து என்ன என்ன ரீசனாக இருக்கலாம்னு கேட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் குடிச்சிட்டே இருக்காருன்னு வச்சிக்கங்களேன் டெய்லி ஒரு முதல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாருமே கொஞ்சமாக தான் குடிப்பாங்க ஒரு சிக்ஸ்டி எம்எல் சாப்பிடுவாங்க ஹை ஆகும் ஐயோ அப்படிவாங்க அப்போ ரெண்டாவது நாளைக்கு வந்து இன்னொரு சிக்ஸ்டி எம்எல் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலையே மூணாவது நாள் நாலாவது நாள் போகலேன்னு சொல்லிட்டு நைன்டி எம்எல் ஆக்குவாங்க கொஞ்சம் கேச்சி ஐயோ நைன்டி எம்எல் போரலையேப்பா ஒன் டுவெண்ட்டி எம்எல் இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க புரியுதுங்களா ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்லுவோம்ல சில ஆன்டிபயாட்டிக் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ருந்தீங்கன்னா பாடி வந்து இம்யூன் ஆகிடும் அது ஒர்க் ஆகாதுங்க மாதிரி லிக்கர் போய் போய் உள்ளே யூ ஃபீல் நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் இல்லை கேக்கு வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பெருமையாக பெருமை அது ஒரு பெருமையாக வரும் அப்பா என்ன பண்ணலாம் ஒரு பாட்டில் சாப்பிட்றேன் ஃபைன் அப்படிம்பாங்க நான் சென்ஸ் அவ்வளோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்டே இருந்தால் உங்களுக்கு கேக்கு வராதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க கேக்கு வரத்துக்கு என்ன பண்ணலாம் பார்க்கப்பாங்க பேரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாம் நடக்கும் ஸோ அதனால் ஐ ஐவுடன் சே தமிழ்நாடு ஆல்கஹாலோட குவாலிட்டி கம்மின்னு கிடையாது சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நூறு கேஸ் விற்கிறாங்கன்னா அதில் தொண்ணூறு கேஸ் வந்து சீப் லுக்கர் ஓகே வாட் இஸ் சீப் சீப்லுக்கர் ஏன்ஏ ப்ளஸ் ஃப்ளேவர் ஏசென்ஸ் ஃப் ஃப்ளேவர் பிராண்டி ஃப்ளேவர் விஸ்கி ஃப்ளேவர் நிறையா வருது எல்லாமே எல்லாமே நல்ல கம்பெனி தான் சப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் சீப்ளிக்கெட் சாப்பிட்டாலும் இஎன்ஏ ப்ளஸ் ஃப்ளேவர் தான் ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது நிறையா சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து கீக்கு கம்மி தான் ஆகும் அது தமிழ்நாட்டில் டாஸ்மேக்லன்னு கிடையாது பட் என்ன ஆகுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு கேஸ் வாங்கி வைக்கிறீங்க ஒரு ஒரு வருஷம் ஆகுது அது நம்ம டாஸ்மேக் ஷாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா இட்ஸ் நாட் இன் குட் என்விரான்மெண்ட் அதில் உள்ள வச்சு ஏதாவது மழையோட இது வந்து வெயிலோட இது வந்துன்னா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் த கேரக்டர் ஆஃப் த ப்ராடக்ட் வெதர் இட்ஸ் ப்ராண்டியார் விஸ்கி கொஞ்சம் கம்மியாகும் அது சாப்பிடும்போது ஐயோ என்ன சரியாக இல்லையேம்பாங்க அவ்வளோதான் நோ படி இஸ் டூயிங் இட் இன்டென்ஷனலி எனக்கு தெரிஞ்சு இங்கே மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியெலாம் நல்லாவே இருக்குது நான் பொதுவாக இந்த மது குடிப்பவர்களே வந்து கூட எழுதும்போதுலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் பெங்களூரில் வந்து பெட்டராக இருக்குது பாண்டிச்சேரியில் பெட்டராக இருக்குது கோவாவில் பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இதை மொத்தமாக ரூல் அவுட் பண்ணுறது எந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு கேட்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கரில் ரைஸ் வச்சிங்கனாலும் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு வா ரெண்டு கிளாஸ் வாட்டர் தான் ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் நீங்கள் வந்து இஎன்ஏ குவாலிட்டி மாறுமா அப் மாறுறது வந்து அவ்வளோ மாறுற சான்ஸ் இல்லை அதை நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில் உன்னிஸ் பீஸ் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் வேணால் வரலாமே தவிர அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ப்ராடக்ட் குவாலிட்டி கீழே போகிற அளவுக்கு யாரும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது என்ன நீங்கள் எல்லாருமே நல்ல யூனிட் தான் வச்சுருக்காங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு அதனால் பட் இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக இருக்குது இல்லை இளம் இதவைகள் அதிகமாகிட்டாங்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும்போது டூ யூ திங்க் மதுங்கிறது கண்டிப்பாக உடலுக்கு கேடு அதுதான் போட்டு தான் விற்கிறாங்க நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லோருக்கும் கேடுன்னு பட் ஸ்டில் த கன்சம்ஷன் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இலக்கு வச்சு விற்கிறாங்க இவ்வளவு கோடிகள் வருமானம் வருது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது போகிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு அலார்மிங்காக இருக்குதா டு யூ ஃபீல் லைக் தமிழ்நாடு இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அந்த ஒரு அந்த ரெட் லைன்லாம் தாண்டி போய்ட்டு இருக்காங்கிற மாதிரி உள்ள தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சம்ஷன் ஜாஸ்தி தான் பட் நீங்கள் பர் கேபிட்டா பார்க்கணும் கேபிட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தமிழ்நாடு இஸ் நாட் நம்பர் ஒன் இன் பர் கேபிட்டா பர் கேபிட்டா ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் தமிழ்நாடு இஸ் நாட் நம்பர் ஒன் வித் ஸ்டேட் மாராஷ் ஐ திங்க் டு நோ 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 மகாராஷ்டிரா இஸ் மச் லோவர் ஐ திங்க் இட் இஸ் கேரளா ஆர் பஞ்சாப் பர் கேபிட்டா ட்ரிங்கிங் ஓகே பட் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ குடிக்கிறவங்க வந்து ஒரு நாற்பது வருஷமாக தான் முப்பது நாற்பது வருஷமாக தான் நிறையா குடிக்க ஆரமிச்சிருக்காங்க வேறு கேரளாவில் ரொம்ப நாளாகவே குடிச்சிட்ருக்காங்க மகாராஷ்டிராவில் ரொம்ப நாளாக குடிச்சுட்ருக்காங்க பஞ்சாபில் ரொம்ப வருஷமாக முடிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் ஆல்கஹால் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கம்மி அதுதான் மேபி இந்த நடுவில் வந்த மது விலக்கு மது பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் ஸோ அந்த காலத்துல இருந்தே வள்ளுவர் முத கொண்டு கல்லுணாமையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அந்த மாதிரி இது ஒரு எத்திக்ஸ் ஓரியண்டடா பார்க்கப்படுதா தமிழ்நாடு எல்லாருமே அப்படிதாங்க இப்போ எந்த ஊர்லேயுமே இல்லை இல்லை எதுக்காக நான் அதை கேட்குறேன் அசுசைட்ல கேரளா நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் இப்போ கேரளாக்குலாம் போகும்போது அங்கே இயல்பாக அங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளில் பெண்களே வந்து வரிசையில் நின்று வாங்குறதெல்லாம் பார்க்க முடியுது பட் தமிழ்நாடு டிசிப்ளின் ஆ இல்லை அதான் டிசிப்ளின் டிசிப்ளின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையிங் அண்ட் அஸ் வெல் அஸ் கன்சியூமிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது பட் வென் இட் கம்ஸ் டு தமிழ்நாடு இன்னமும் அது வந்து ஒரு ஒரு சோஷியலி அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு பையன் போயிட்டு ஒரு மதுக்கடைகளில் போய் நிற்கிறதுக்கும் ஒரு பெண் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இமிடியட்லி இட் ரிலேட்ஸ் வித் ஹர் கேரக்டர் இல்லையா இங்கே என்ன அது ஒரு ஹேபிட்டாக பார்க்கப்படுது ஒரு ஆண் அதை கன்சியூம் பண்ணும்போது அதுவே ஒரு பெண் கன்சியூம் பண்ணால் அது கேரக்டரோட அசோசியேட் ஆகுது ஸோ இப்படியான டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு அது ஒரு ரீசன் பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன் ஏன்னா நம்ம நம்ம எந்த எதனாலும் தெரியல நானும் வந்து ரொம்ப வருஷமாக தமிழ்நாடு ஐம் டீலிங் வித் தோ ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பட் தமிழ்நாடு இஸ் பிகாஸ் நான் இங்கே பிறந்தவன் இங்கேயே வளர்ந்து அதனால் ஒரு க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பேன் என்ன ஆகுதுன்னு தமிழ்நாட்டில் ஆல்கஹால் அப்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இங்கே ஒன் ஆஃப் த ரீசன் ஐ வட் சே கவர்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் கீப் சம் மணி ஒரு சே ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மை ஏர்னிங் எனக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் நீங்கள் இவ்வளோ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும் எதனால் என்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லணும் அவேர்னஸ் மோர் அண்ட் மோர் கிரியேட் ஆச்சுன்னா சி ஆல்கஹால் கன்செப்ஷன் டெஃபினெட்லி வில் ஸ்பாயில் யுவர் சிஸ்டம் அதில் ஒன்றும் டவுட் கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது நம்மளாம் என்ன தான் இப்போ நிறையா பெரிய கம்பெனிலாம் வந்து அந்த கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க அது என்ன அதெல்லாம் அவ்வளோலாம் காமன் மேனர் ரீச் ஆகாதது சரிப்பா அவர் ஏதோ சொல்லிவிட்டு போய்டுவாங்க பட் வென் கவர்மெண்ட் டஸ் இட் த கேன் டூ இட் மச் மோர் டீப்பர் அது பண்ணணும் கவர்மெண்ட்டில் ஓகே அது கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை சுத்தமாக இல்லை எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் குடி அப்படிங்கிறது வந்து மத்திய அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய ஒரு ஆக்சஸ்லாம் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஏன்னா இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களால் தேர் இன்ஏ பொ பொசிஷன் டு ஆக்சஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் ஆர் பெட்டர் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி அப்படி இருக்கும்பொழுது அடித்தட்டு மக்களும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பத்து ரூபாய்க்கு வாங்கி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறத ஒரு அரசாங்கம் பண்ணலாமா அது அது தவறு இல்லையான்னு கேட்குறேன் மக்களுடைய பணத்தில் அந்த பேக்கெட்லேருந்து அது திருடுறதுக்கு சமம் இல்லையான்னு கேட்குறேன் டபுள் ஹெச் ஸ்வாட் அது அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா நிறையா சாப்பிட்டாங்கன்னா ஓகே சரி நான் என்கிட்ட இன்றைக்கி பட்ஜெட் நூறுரூவா ஐம்பது ரூபா ஆயிடுச்சு ரெண்டு சாப்பிட்லாம் வேணா அப்படி ஆகலாம் அதனால கொஞ்சம் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி செய்ய வேண்டியது பட் எப்படி ரெகுலேட் பண்றதுன்னு ஒரு விஷயம் எனக்கு ஒரு பார்வை என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஆல்கஹால்லேருந்து வெளியில் வந்துட்டு யூ கிவ் இட் டுவேட் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் யூ ரெகுலேட் இட் நீங்கள் ரெகுலேட் பண்ணாலே ஆகும்னா உங்களுக்கு எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ நீங்கள் ஈஸியாக அடைக்கலாம் அதை இப்போ நானே என்னோட பிஸ்னஸ் பார்த்து நானே பண்ணும்போது லூப் பார்த்துக்கலாம் நாளை பார்த்துக்கலாம்னு விட்டு வேணும் அது பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஷுட் ஒன்லி ரெகுலேட் த மூமெண்ட் ஆஃப் ஆல்கஹால் நாட் கெட் இன் டு டூயிங் பிஸ்னஸ் அப்படி பண்ணும்போது இப்போ எதனால் எல்லாரும் வந்து டாஸ்மாக் டாஸ்மாக்னு சொல்லிட்டுன்னா பிகாஸ் டாஸ்மாக் இஸ் செல்லிங் டாஸ்மாக் இஸ் மேக்கிங் மணி கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மணி இப்போ அதே வந்து ஏன் வந்து கர்நாடகாவில் யாருமே வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை அங்கேயே தானே ரெவன்யூ அதே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் தான் அவங்களுக்கும் ரெவென்யூ ஏன் தக்க அவங்க வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் தட் கவர்மெண்ட் வந்து ஒன்லி ஹோல்சேல் தான் பண்ணுறாங்க அவங்க ரீட்டைலாம் ரீட்டைலர்ஸ் தான் ஸோ தே கேன் கண்ட்ரோல் த ஷாப் பத்து மணிக்கு மூணுன்னா மூணும் எவ்வளோ பண்ணலாம் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டே பிஸ்னஸ் பண்ணால் எல்லாருமே கொஞ்சம் கிரிட்டிசிசம் நிறையா தான் இருக்கும் ஸோ ஒன்று போனால் பூரண மது விலக்கு போயிடணும் இல்லை அப்படின்னா மதுவை வந்து ரெகுலேட் பண்ணுறதோட கவர்மெண்ட் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபார் அ சீப் ஆல்கஹால் இஸ் வெரி வெரி ஹை அதனால் என்ன அது ப்ளேஸஸ் லைக் பானிச்சேரி யூ கெட் யூ கெட் அ நம்ம என்ன சொல்லணும் குவார்ட்டரை ஃபிஃப் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் யூ கெட்ட குவார்ட்ரு ஒன் ஃபார்ட்டி ருபி ஹை தான் தமிழ்நாடு இந்த ப்ரைஸ் இஸ் ஹை ஆந்திராவில் கொஞ்சம் கம்மி கர்நாடகாவில் ரொம்ப இன்னும் கம்மியாக கம்மியாகவே அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும்னா நம்ம எப்படி இங்கே வந்து கன்சியூமரை வந்து ஒரு அளவுக்கு குடிக்க வேலை நீங்கள் நிறுத்த முடியாது டெஃபினட்டாக நிறுத்த முடியாது அதே மறுபடியும் தமிழ்நாட்டில் மது விலக்குங்கிறது சாத்தியமே இல்லைங்கிறீங்களா டூ யூ திங்க் நாங்கள் பொலிட்டிக்கல் வில் இருந்து பண்ணலாம் பட் வேர் வித் லேக் கெட் த மணி ஃப்ரம் அது முதல்ல அவங்க ரியலைஸ் பண்ணணும் பட் நெக்ஸ்ட்டு சப்போஸ் கொண்டு வராங்க ப்ரோஹிபிஷன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு ரோட் மேப் இருக்கணும் என்ன பிகாஸ் ஆஃப் கேஸ் வென் யூ பிரிங் ப்ரொஹிபிஷன் லாட் ஆஃப் நிறைய ப்ராப்ளம் வரும் என்ன நடக்கலாம் பீப்புள் கேன் கோ பெர்சர் பீப்புள் கேன் கம்மிட் சூசைட் பீப்புள் கேன் கெட் இன் டு என்ன சொல்கிறது நம்ம கள்ளச்சாராயம் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் வரும் இப்போவுமே கள்ளச்சாராயம் கிடைக்குது சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட் கூட உங்களுக்கு தெரியும் ஐ டோன்ட் நோ கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அது ஏன்னா அது யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க அதை போட்டு உள்ளே போச்சு நாலு தட்டு தட்டினா அது ஓவர் பட் நீங்கள் ப்ரொவிஷன் இருக்கும்போது வெளியிலேருந்து வரும் ஸ்டாக்கு உங்களுக்கு அது மானிட்டர் பண்ண முடியாது என்ன வருதுன்னு தெரியாது ஆனால் அது கொஞ்சம் வருஷம் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா இப்போ பீகார் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா எம்ஜிஆர் முன்னாடி ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அந்த மாதிரி இருந்திங்கன்னா யூ கேன் கண்ட்ரோல் ஓகே ஒரு தலைமுறை மதுவுக்கு ஆக்சஸே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சஸும் இல்லை அவைலபிளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனா ஒரு பத்து ஆண்டுகளில் மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டுட்டு வந்தார் என்ன பண்ணலாம் பண்ணலாம் அந்த அதை வந்து நம்ம காமிச்சு டெவலப்மெண்ட்லாம் கம்மி பண்ண முடியாது அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும் ஓகே பட் அசூசேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அங்கே அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து கொட்டக்கூடிய அந்த எண்டு யூஸருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இதாக இருக்குது எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பித்து ரொம்ப புவரான ஒரு அன்ஹைஜீனான ஒரு பிளேஸில் மிகவும் ஒரு கேவலமான ஒரு ஆம்பியன்ஸில் தான் இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாகும் டாஸ்மாக் பார்களும் இங்கேங்கிறத எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ இதே மாதிரியான ஒரு சூழலில் ஒரு கஸ்டமரை ட்ரீட் பண்ணால் கூட அவன் வந்து அந்த இன் ப்ராடக்ட்டை போயிட்டு யூஸ் பண்ணுறான் இப்போ இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் நம்மளை ட்ரீட் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ஹோட்டலுக்கு நம்ம போக மாட்டோம் பட் இங்கே அவன் அதை கன்ஸ்யூம் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப போகிறான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு அடிக்ஷன் ஸ்டேட்டுக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சிக்கணும் இட்ஸ் அடிக்ஷன் இட்ஸ் அடிக்ஷன் இட்ஸ் அ சோஷியல் ஈவில் சி ஆல்கஹால் இஸ் நாட் அட்வைஸபிள் ம் இட்ஸ் அ சோஷியல் லீவில் பட் நெசசரி ஈவிலாக இருந்தது இப் ஹஸ் பிகம் ஒர்ஸ் தென் தட் இட் இஸ் பிகம் ஈவில் ஏன்னா நம்ம அதான் சொல்லலாம் வேற வெறும் இல்லை ஆல்கஹால் அப்யூஸ் தான் ஆகலாம் நத் எல்ஸ் டூ சே ஓகே மது மதுவால் நடக்கக்கூடிய குற்றங்களும் தமிழ்நாட்டில் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட் இட் லீட்ஸ் டூ க்ரைம் ஆல்சோ ஆல்கஹால் லீட்ஸ் டு க்ரைம் ஆல்கஹால் டிட்ஸ் டூ ஹெல்த் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தும் கூட ஒரு அரசாங்கம் வருவாய்க்காக மட்டுமே தொடர்ந்து அந்த பிஸ்னஸை சர்வேவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு அழகு இல்லை அப்படிங்கிறது தானே ஒரு சரியான ஒரு தார்மீகமான ஒரு முடிவாக இருக்க முடியும் அதாவது எப்படி ஆகுதுன்னா இது வந்து யூ ஆர் காட் இன் காப் வெப்னு சொல்லுவோம் அதில் உள்ளே போயாச்சு அது வெளியில் வரணுன்னா யூ ஹாவ் டு ஹாவ் தட் பீகார் வந்தாங்கல்ல பிகார் அந்த மாதிரி இருக்கணும் வந்தாங்க அவங்க அது வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க குஜராத் இருக்குங்க ஸ்டாண்டிங் எவ்வளோ வருஷமாக அங்கே ப்ரொஹிபிஷன் குடிக்க சொல்லுவாங்க குஜராத்தில் கலச்ச வரும் யாரும் தடுக்க முடியாது இல்லை ஏன் நான் கூட சொல்லுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று பேசு தமிழாக பேசுறதுனால நீங்கள் குஜராத்தை கை கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதனால் மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இல்லாமல் இருந்தது ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல ஆனால் இருந்து குடித்து பழகிய ஒரு தலைமுறையை கொண்ட ஒரு ஸ்டேட் வந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஸோ அப்போ தமிழ் பண்ணுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மட்டும் இல்லை இஸ் கமிங் பேக் டு பவர் வித் அது அது அதுதான் லெசன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் மதுங்கிறது வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்து அது ஆக்சஸ் பண்ணுறது தப்புங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு சோஷியல் ட்ரிங்கிங் ஆகி அது ஒரு கேஷுவல் ட்ரிங்கிங் ஸ்டேட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலே கூட பார்த்திங்கன்னா திருமண மண்டபங்களில் ஈவன் ஸ்டேடியம்ஸில் கூட மது சவு பண்ணுறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு எகெயின் டியூ டு சம் மக்கள்கிட்ட எழுந்த எதிர்ப்பு குரலுக்கு பிறகு அது வந்து அப்படியே ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆச்சு என்னோட முக்கியமான கேள்வியே எனக்கு அங்கே தான் வருது என்னென்னா இது ஒரு கலாச்சாரமாக பழகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வெகு காலமாக குடித்தவர்களும் குடித்து கொண்டு தான் இருக்காங்க மது குடிக்கிறதுனால ஒருத்தங்களோட ஹெல்த் பாயிலாம் இறந்து போகிறவங்களும் இருக்காங்க ஒரு டீடோட்டில் திடீர்னு இறந்து போகிற நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம் பட் பொலிட்டிக்கலி யார் யாரெல்லாம் மதுக்கடைகளை எதிர்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா நாங்கள் மது கடையை மூடுவோம் கல்லுக்கையை திறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ளூடிங் சீமா அண்ணாமலை உட்பட எல்லோருமே அந்த மாதிரியான குரலை ஒழிக்கிறாங்க ஸோ டூ யூ திங்க் இதை மூடுவது மற்றொன்றுக்கான ஒரு திறப்பாக இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சி இன்டாக்சிகேஷன் எங்கேருந்து வந்தாலும் அது கெட்டது தான் இது ஐஎம்எஃப்லேருந்து வரலாம் கல்லுலேருந்து வரலாம் அராக்கிலேருந்து வரலாம் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான் வந்து ஐ ஸ்டடிட் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஐஎம்பேட்டில் ஸ்கூல்லாம் அப்போல்லாம் எங்கள் வில்லேஜில் வந்து யாராவது சாப்பிடுவாங்க மூஞ்சியை கவர் பண்ணிவிட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க வெளியிலேயும் சொல்ல மாட்டாங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா வேலி முட்டின்னு எது ஒன்று சாப்பிடுவாங்க பேர் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா அது சாப்பிட வேலியில் போய் முட்டிடுவீங்களா இப்போ அவ்வளோ அது வந்து சோஷியல் ஈவில் அது இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு குடிச்சிட்டு வரதுங்கிறது ரொம்ப பெருசாகிடுது அது அந்த ஜெனரேஷனை மாற்றி அந்த திங்கிங் போயாச்சு அது நம்ம மறுபடியும் வி ஹாவ் டு இன்ஸ்ட் இன்ஸ்டில் அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் இது வேணால் பண்ணலாம் வாட் இஸ் வில் இருந்தால் பண்ணலாம் அவ்வளோதானே ஓகே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அவ்வளோதான் இந்த பிளேம் கேம்லாம் நிறுத்திட்டு எவ்ரிபடி ஷூட் ஜாயின் டுகெதர் எஸ் மை பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் மோர் ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட் அவ்வளோதான் என்னோட மக்கள் என்னுடைய தமிழ் மக்கள் நிறையா சாப்பிட்றாங்க அதை நான் நிறுத்தணும் அது என்ன பண்ணலாம் அதுதான் டிஸ்கஷன் நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அது எல்லோரும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட்

பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்